சுயாட்சி இயக்கத்தின் மாநில தலைவரும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தின் தலைவருமான பேராசிரியர் ஐயா சங்கரலிங்கம் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் ஐயநாதன் அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றிய தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர்களே, சகோதரி மனிதி செல்வி அவர்களே, பேராசிரியர் அம்மா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு 13 வயது பெண்ணை ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் ஒரு தாழ்வாரம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன இவ்வளோ பெரிய இடம், இந்த இடத்துக்கு இந்த பக்கம் சமையலறை, இந்த பக்கம் ஒரு அறை, அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இத்தனோண்டு இடத்துக்குள்ளே அம்மாவோடு உட்கார்ந்து பக்கத்தில் பக்கத்தில் அவ்வளோதான் அந்த செவரை, அதுக்கு மேலே பக்கத்தில் எங்கே உட்காருது, அப்படி தான் உட்காரவே முடியும். அந்த சின்ன செவர், அந்த செவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கிற பெண்ணை, இந்த எதிர்வீட்டு தினேஷ் என்பவன் வெறும் ஜட்டியோடு கையில் அருவாளோடு உள்ள நுழைகிறான். இந்த காட்சியினுடைய கோரம், வீட்டில் யாரும் இல்லை, அப்பா வெளில வேலைக்கு போகிறவர், சில நாட்கள் வரமாட்டார், அப்போ யாரும் இல்லை, முதல்ல இந்த காட்சி உருவாக்குகிற ஒரு கோர மனநிலை. அந்த அம்மாவை நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், நேர்லையும் பார்த்தோம், அந்த உடம்பில் வந்து சதைன்னு ஒன்று இல்லைங்க, அப்படி உடம்பு உழைச்சி உருக்குலைஞ்ச உடம்பு, அவ்வளோதான் அந்தம்மா, இப்படி ஒரு பிடி தான் இருக்காங்க. அந்தம்மா அவங்களே சொல்கிறாங்க, பார்த்தா சாமி, ஏ சாமி, என்ன சாமி அருவாளோடு வந்தேன்னு கேட்டேன், அது ரெண்டு வார்த்தையை சொல்கிறேன். அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி சொல்லி திட்டுவாங்கன்னு, அப்படி திட்டிட்டு அந்த அம்மாவை எட்டி மிதிக்கிறான், அவங்க சாஞ்சிட்டாங்க. இந்த பொண்ணை இப்படி வெட்டினாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல, பக்கத்தில் யாரோ இருக்கவங்க தான் சொல்கிறாங்க. பிடிச்சி நிறுத்தி கரும்பு வெட்டுற மாதிரி இந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த பக்கம் ஒரு வெட்டு, அந்த கழுத்து அறுபடலை, அப்படியே குடுமையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் இந்த இங்கே தான்மா வச்சு இதை அறுத்தான், நெஞ்சில் காலை மிதிச்சுக்கிட்டு அறுத்தான்னு சொல்கிறத கேட்கும்போதே இந்த கொலையினுடைய கொடூரம். அதுக்கப்புறம் தலையை தூக்கிட்டு போகிறான், கொண்டு வந்து வைக்கிறான். அந்த இடத்த சாலையில், தார் சாலையில் கொஞ்சம் பள்ளம் போட்டு வச்சுருக்காங்க, அந்த இடத்து அடையாளத்துக்காக அங்கே தான் வச்சுருந்தோம். ஒரு 2 மணி நேரம் அந்த தலை அங்கே இருந்திருக்கு. அந்த அம்மா அடிபட்டு சாஞ்சவங்க அவங்களுக்கு கேட்ட கடைசி வார்த்தை, ஐயோ அண்ணா, நான் என்னென்ன பண்ணேன், என்னை வெட்டாதண்ணா அப்படின்ற அந்த வார்த்தையோட பிள்ளை சத்தம் ஓச்சி போச்சே, சத்தத்தை காணுமே அப்படி பதறி அவங்க சுதாரித்து வெளியில் அவங்க பார்க்கும்போது உடம்பு கிடந்து துடிக்குது, தலை இல்லாத முண்டம் கிடக்குது. இது இந்த காட்சியை நம்மால் வந்து அந்த தாயால் கண்ணை மூட முடியாது. ஒருவாய் சோறு சாப்பிட்றது, ஒரு முழுங்கு தண்ணி குடிக்கிறது, மற்ற எல்லாருக்கும் அது கேட்ட அனுபவம், அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும். அப்புறம் அவங்க சத்தம் போடுறாங்க, இவர் வந்தார், அவர் வந்தார், இதெல்லாம் அப்புறம் நடக்கிறது. இந்த கொலையை, இதை எதுவும் வேண்டாம், 302 ஐபிசி தான், இதை போய் அவனே சரண்டர் ஆகிட்டான், அவன் மனைவி கொண்டு போய் ஒப்படைச்சாங்க, இதெல்லாம் புகார் தரப்பு முதல்ல போச்சா, கொலை செய்த குற்றவாளி தரப்பு முதல்ல போச்சா தெரியாது. அவங்களே போய் சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அப்போ இவங்க புகார் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்களா, போயிட்டாலும் உடனே போலீஸ் வந்திருக்கலாமே, அவங்களுக்கு டிஃபெக்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் தேவையில்லையே, இப்படியெல்லாம் நமக்கு ஏற்படுகிற கேள்விகள்.
சரி, அப்படி போலீஸ் வந்து அந்த குடும்பம், கொலை செய்தவனுடைய குடும்பம், பெரிய குடும்பம், அதனால் அமைதியாக இருந்துச்சா? அதுவும் ஒரு பெரிய குடும்பம்லாம் இல்லைங்க. நாம் வந்து சில செய்திகளை உணர்ச்சிக்காகவோ, எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுக்காகவோ, இல்லை இந்த நேரத்தில் இப்படி தான் பேசணுங்கிறதுக்காகவோ பேசக்கூடாது. அதனால் சில செய்திகளை நம்ம உண்மையை உண்மையாக பார்க்கணும். அந்த ஊர் வந்து சேரியா? இல்லை, அது ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியா. ஊருக்குள்ளே சேரி இருக்குது, ஊருக்கு சேரி இருக்குது, அதையும் தாண்டிய இடம் இது. இந்த இடத்துல எல்லா ஜாதியும் இருக்குது. என்ன, அந்த ஊரில் இந்த தோட்டத்துக்குள்ளே வீடு இருக்கிறது, இங்கே ஒரு தோட்டம் வீடு, இங்கே ஒரு தோட்டம் ஒரு வீடு, இப்படி அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது. அதில் இந்த கொல்லப்பட்ட அந்த சிறுமியில் பிறந்த அந்த தலித் சமூகம்தான் அதிகமாக இருக்கு. அந்த கொன்ன ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஜாதி இல்லைங்க, அந்த அவர்களை சேர்ந்த குடும்பம், முதலியார் குடும்பம் ரெண்டு. அந்த முதலியார் குடும்பமோ சமூகமோ அப்படிலாம் ஒன்றும் வன்முறையான சமூகம்லாம் கிடையாது. இந்த பெருமை பேசுகிறாங்க பாருங்க, நாங்கள் அறிவாளோட பிறந்தோம், அதோட பிறந்தோம், அப்படியான சமூகம் கிடையாது. அது ஒரு படித்த ஓரளவுக்கு முன்னேறிய சமூகம், நெசவு இந்த மாதிரி தொழில்கள் செய்கிற சமூகம். பிற்படுத்தப்பட்டோரில் கொஞ்சம் மேலே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகம். ஆனால் சண்டைக்காரங்க கிடையாது. அந்த ஜாதியை சேர்ந்த இந்த பையன், அவன் மனைவி நாடார் சமூகம். இது காதல் திருமணம். இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னால், அந்த பொண்ணு வீட்டை தேடி போகணும். ஏன்னா எப்போ நம்ம இன்னொரு தரப்பு என்ன கொலை செய்த தரப்பாகவே இருக்கட்டும், அது என்னன்னு கேட்கணும். அந்த வீடு வந்து முன்னாடி முள் மரத்தை போட்டு அது மேலே முள் செடியை போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னா, இவங்க போய் ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், பார்த்த இடத்துல நான் உணர்ந்ததை அப்படியே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கொலை ஒரு தலித் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் வேறு ஒரு சமூகத்தில் வீட்டில் இப்படி போய் கொலை பண்ணியிருந்தால், கொலை செய்தவர் வீடு மட்டுமில்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடும் சேர்ந்து சிதைக்கப்படும். ஆனால் இந்த குடும்பம் அந்த வீட்டை ஒன்றுமே பண்ணும். அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த வீட்டில் அவங்களுடைய குழந்தை இருக்குது, அந்த 4 வயசு பையன் இருக்கான், ஒரு வாய் பேச முடியாத பாட்டி இருக்குது, ரெண்டு பேர் அந்த வீட்லேயே இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த ஆத்திரத்தில் கூட இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள போய் ஒன்றும் பண்ணல, அந்த குழந்தையும் ஒன்றும் பண்ணல. இதையும் பார்க்கணும். அந்த குழந்தைய தூக்கி வளர்த்த பிள்ளையாக இருக்குது ராஜலட்சுமி. தண்ணி பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட்டம் கூட்டமாக போக 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 நம்ம கருத்தெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட பேச பேச பாதிக்கப்பட்டவர்களும் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைக்காலஜி நிறைய சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் முதல்ல சாதாரணமாக இருந்ததெல்லாம் இப்போ ஜாதியாக வருது. ஏன் அந்த வீட்டுக்கு தண்ணி பிடிக்க போனீங்க? இந்த பெண்ணுடைய அக்கா, அவங்க நர்ஸு, அந்த அம்மா வந்து அப்படி ஒரு உருக்குலைஞ்சு, உடம்புல ஒரு சொட்டு இல்லைங்க, சதை இல்லை, அப்படி உருக்குலைஞ்சு தன் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த கொலை செய்யப்பட்ட ராஜலட்சுமியுடைய அக்கா படித்து நர்ஸாக வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் தண்ணி பிடிக்கிறோம். இதெல்லாம் ஏன்னா, அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த நல்லுறவு அதான் அங்கே காரணம். ஏன் நீங்கள் இந்த பக்கம் வீட்டில் போய் தண்ணி பிடிக்கலாமே அப்படின்னு கேட்டால், அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஜாதிக்காரங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டா கேவலம், அதனால் அந்த ஜாதிக்காரங்க இல்லைன்னு சொன்னால் கூட கேவலம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிற பாதிக்கப்பட்டவங்கள நம்ம என்னெல்லாம் பேச வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு வழக்கை பாதிக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கை
கொள்கை பக்கம் திசை திருப்பக்கூடாது. கொலை கொலை தான். அதிலிருந்து குற்றவாளி தப்பிக்காமல் இருக்கணும்னா அது கொலைங்கிற சட்ட அமைப்புக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் சகோதரி செல்வி சொன்னாங்க. அதை தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பேச வைக்காதீங்க அவங்கள. அது குற்றவாளிக்கு சாதகமாக போகும் இப்படியெல்லாம் பேச வச்சா. அப்போ அந்த வீட்டில் போய் தண்ணி பிடிக்கிறோம், அந்த வீட்டில் போய் பூ பறிக்கிறோம். ஏன் நீ பூ பறிக்க வரல அப்படின்னா அந்த அண்ணன் தப்பாக நடந்துக்கிட்டார் நேற்றுன்னு புள்ள சொன்னான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அவன் கிடக்குறான் நீ வா, அதனால தான் போனோம். இதெல்லாம் அங்கே பேச்சு வருது. அப்போது பாலியல் வன்முறை இருக்குது, ஆனால் ஜாதிய வன்முறையாக அந்த இடத்துல இது நடக்கலை. குடும்ப கௌரவம் வருதுங்க, ஐயோ வெளில சொல்லிடுறாதீங்க. அடுத்து ரெண்டாவது நாள் இது நடக்கும்போது தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு போகுது. வெளில சொல்லிடுன்னா அவன் போகிறான் விட்டுறான், இதெல்லாம் விடுவோம். இந்த இந்த பெண்ணுடைய குடும்பம் அப்படியே, அந்த பொண்ணவனுடைய குடும்பம் பத்திரமாக இருக்குது, அந்த வீடு பத்திரமாக இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க நடந்திருக்காங்க, நல்லவங்களாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் எங்கே இருக்குன்னா அவங்க அப்பா வீட்டில் இருக்குது. அப்பா வீடு எங்கே இருக்குன்னா இந்த ஊரில் இருக்குது. சரி, அந்த ஊரில் போய் பார்ப்போம். கொஞ்சம் சிரமப்பட்டு தான், என்ன டக்கு நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க அப்படின்னு போய் பார்த்தா பேசுனா அப்போ தான் இந்த செய்தி தெரியுது. அந்த பெண் வந்து நாடார் சமூகத்து பெண். அவங்க பெரிய நிலம் வசதியெல்லாம் ஓரளவு இருக்குது. இந்த பையன் வந்து வசதி இல்லாதவன். எப்படிமா அவனை கல்யாணம் பண்ணனா போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ண. இப்போ இது என்னது, இவங்க அவனை ஏற்றுக்கல. ஏற்றுக்காதனால அந்த பொண்ணே போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு இவங்க ஏற்றுக்கிறாங்க. இது இந்த ரெண்டு குடும்பமும் வந்து இதை ஏற்றுக்காதனால தான் நினைக்கிறேன் இவங்க அந்த ஊரில் போய் குடியிருக்கிறாங்க, அங்கே போய் குடியிருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்படி மற்றவங்களோட உறவாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்துருக்கு இருக்கு. ஆனால் இதை தாண்டி அவன் அந்த பெண்ணை தப்பாக அணுகிறான். அதை அந்த பெண் போய் சொல்லிடுன்ன உடனே போய் வெட்டுறான். அதில் அதில் மனைவிக்கு பங்கு இருக்கா, தூண்டுதல் இருக்கா இல்லையா, இதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். கண்டிப்பாக விசாரிக்கணும், விசாரித்தா தான் தெரிய வரும். இப்போ ஆனால் இதை மொத்தமே ஏதோ ஜாதி ஏன் கொன்றீர்கள் அப்படின்னு நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஏதோ ஜாதியெல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கொலையை பண்ணிருச்சு. அப்படி நடக்கலை. ஏன் கொல்லப்பட்டோங்கிறது பாவம் அந்த பிள்ளைக்கு தெரியும். அண்ணா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேனே, நான் யார்ட்டையும் சொல்லலையே, என்னை ஏன் வெட்டுறேன்னு கதறி அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த சிறுமிக்கு தெரியும். என்ன பண்ணால், ஐயோ நான் சொல்லலப்பா, என்னை வெட்டாதேன்னு சொல்ல, ஐயோ இந்த கதறில் தான் வந்து என்னால் மறக்க முடியாது. தனக்கு நடந்த தீங்கை சொல், அப்போ சொல்லுன்னு சொல்கிறமே தப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் சொல்லு. அப்போ அதை கூட அந்த பிள்ளையால் சொல்ல. அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகமாக ஒரு நாடாக நம்ம யார், ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம், அந்த மேனேஜரை நான் அடிக்கடி தப்பாக கூப்பிடுறான் அப்படின்னா பெற்றோர்லேருந்து எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறோம், அந்த ஃபேக்ட்ரியில் 100 பொம்பளை வேலை செய்கிறான், அவன் ஏன் ஒன்றை மட்டும் கூப்பிட்டான், கேட்குறமா இல்லையா? அப்போ அதை தாண்டி ஒரு பெண்ணை எப்படி சொல்ல முடியும்? அவள் அம்மா கிட்ட தானே சொல்லிடுவேன்னு சொல்லியிருப்பான். அதுக்குள்ளே வந்து வெட்டுறான், ஐயோ ஏன்னா நான் ஒன்றும் பண்ணலையேன்னு அந்த பிள்ளை கேட்ட கேள்வியும் அதுதான் அதன் கடைசி வார்த்தையும்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் தான் ஏன் கொல்லப்பட்டோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் ஜாதியே இல்லையா? அடுத்த கேள்வி வருது. இருக்கு. எங்கே இருக்கு? அந்த வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டலான்னு தைரியம் அவனுக்கு வந்துச்சு பாருங்க. அங்கே அப்போ ஜாதி மட்டும்தானா, இந்த மாதிரி கொலை வேற எங்கேயும் நடக்கலையா? அடுத்த கேள்வி, உண்மையாக கேளுங்க, கேள்வி கேளுங்க, யோசிங்க, வேற எங்கேயும் இது நடக்கலையா? வேற ஜாதியில் நடக்காதா? இதே தலித் பொண்ணு தான், ஒரு எஸ்ஐ பொண்ணாக இருந்தால் உள்ளே வந்திருப்பாங்க, ஒரு தாசில்தார் வீட்டு பொண்ணாக இருந்தால் வெட்டியிருப்பானா, ஒரு கலெக்டர் பொண்ணாக இருந்தால் இருப்பானா, கை வச்சுருப்பானா? அப்போ அங்கே ஜாதி மட்டும் இல்லை, ஏழ்மை.
ஆதரவு இல்லாத தன்மை. கேட்க யாரும் இல்லை. யாரும் இல்லைங்கிறது மற்றவங்களாம் மட்டும் இல்லைங்க, அந்த ஊர் எம்எல்ஏவே 10 நாள் கழிச்சு தான் போய் பார்த்தாரு. அது தனி தொகுதி, ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி. வேற ஆண்ட ஜாதி எம்எல்ஏ கிடையாது, அதே ஜாதி எம்எல்ஏ தான். அவரே 10 நாள் கழிச்சு போய் பார்த்தாரு. இது வேற யாரா இருந்தா இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். அவர் வந்து வேற யாரா இருந்தா வந்து பார்க்காம இருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இவரே 10 நாள் கழிச்சு வந்தார். இது ஒரு ஒரு தொழிற்சாலை நடத்துகிற வீடாக இருந்தால், ஒரு தொழில் அதிபர் குடும்பமாக இருந்தால் முதல் நாள் இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் நின்றுக்க மாட்டார். யார் மற்றவர்கள்? ஏழை, ஆதரவு இல்லாதவர்கள், அத்தோடு தலித்து. இது அங்கே மனநிலையில் வேலை செய்யும். அங்கிருந்து ஆரம்பிக்குது. திட்டுறோம் அந்த அம்மாவை. அந்த அம்மா ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க, நம்மளால் மேடையில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக முதல்ல அது 302. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை மேலே, அந்த பிள்ளை மேலே அவன் நடத்திய பாலியல் தாக்குதல், அது வந்து சிறுவர் பாதுகாப்பு சட்டம், போக்சோ. அதுக்காக அந்த அம்மாவை திட்டுனா அது வந்து SC ST ப்ரிவென்ஷன் ஆக்ட்டு, வன்கொடுமை தடுப்பு சட்டம். இந்த மூணும் சரியாக வர வேண்டிய இடம். ஆனால் காவல்துறை என்ன செய்யுது? அந்த போக்சோ ஆக்டை சேர்க்கறதுக்கு 2-3 நாள் ஆகுது. ஏன் ஆகுதுன்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் வந்து அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுக்கு வர்றேன்? ரேப்பாக நடந்தது, அதுக்கு தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவன் எம்எல்ஏ தப்பாக கை வச்சா நான் அந்த பொண்ணு ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறான், அதான் எஃப்ஐஆர். அதுக்கு எதுக்கு உனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? அந்த பதிலை எப்படி போலீஸால் சொல்ல முடியும்? இல்லை அவங்க அந்த கொலை செய்த குடும்பம் பெரிய குடும்பமாக, அது இந்த மாதிரி குடும்பம், அது ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் கிடையாது. ஆனால் ஊழலுக்கு இடம் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக கொலைக்கேஸில் மாட்டிக்கிட்ட ஒரு 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 சின்ன குடிசை பகுதியில் இருக்கிற ஒருத்தர் ஒரு கிரிமினல் லாயரிடம் போனால் அவர் முதல்ல சொல்கிறார், ஒரு லட்சம் 2 லட்சம் கொண்டு வாப்பா அப்படின்னா, நீங்கள் பணக்காரங்களாவது பேரம் பேசுவாங்க, டைம் கேட்பாங்க. இவங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாது, அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்படி வாங்கியிருப்பாங்க? தண்டலுக்கு, மீட்ரு வட்டி, எதில் வேணால் வாங்குவாங்க, ஆனால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா கொலை குற்றத்தில் மாட்டியிருக்கான், அவனை காப்பாற்றணும் அப்படின்னா இது நடக்கும். அப்போ அவங்க குடும்பம் சார்பாக காவல்துறையை அவங்க பார்த்துருக்கலாம். இந்த அலட்சியம் ஒன்று ஊழலாக இருக்கும், இன்னொன்று ஜாதி சார்ந்த அலட்சியம். என்ன நடக்கும்? அந்த செய்தி அன்னைக்கு இரவு ஏதோ ஒரு ஊடகத்தில் ஸ்க்ராலிங் எழுத்தாக வருது. சரி, இப்போ எழுத்து வந்தால் அடுத்து காட்சியாக வரணும் இல்லை, அடுத்த அரை மணி நேரத்தில். அதை நம்ம காதை போட்டு தேய்க்கிறாங்களே அதே செய்தியோட, அந்த அரை மணி நேரத்தில் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அரை மணி நேரம் முடியுது, செய்தி வரல. மறுபடியும் பார்த்தா ஸ்க்ராலிங்கும் நின்று போச்சு. அது ஒரு தொலைக்காட்சியில் வந்தது, மற்ற இதுலையும் வரவும் இல்லை. அடுத்த 2 நாளில் இந்த செய்தியை, அப்போ இது சரியா தப்பா, அது எந்த ஊர் சரியாக பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2 நாள் இந்த சமூக ஊடகங்களில் வந்து தான் இந்த செய்தி வெளியில் வருது. அப்போ இந்த ஊடகத்திலிருந்து அடுத்த 2 நாளும் எதேதோ விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அவர் வருவாரா, இவர் வரமாட்டாரா, இவர் போவாரா இல்லை போகமாட்டாரா, இதுக்கெல்லாம் ஒரு விவாதம். அப்போ அந்த விவாதத்தை நடத்துகிறவங்களை கேட்குறேன், ஏப்பா இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் டிபேட் வைக்கலையா? அப்போ சில ஊடகத்திலிருந்து சொல்கிறாங்க, அதை எழுதி வச்சோம்மா, அவங்க வந்து எடுத்துக்கல. தலைப்பு, 4 தலைப்பு வைப்பாங்க. இன்றைக்கி எது எது வைக்கலாம், எது டிஆர்பி ரேட்டிங் எகிறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இது எகிர், இது இது ரேட்டிங்கு உள்ள செய்தி தானே, இது ஒன்றும் பெரிய இது இல்லையே, இது ஒன்றும் யாரையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத சப்ஜெக்ட் கிடையாது, இது பெரிய விஷயமாச்சு. அப்படி டிஆர்பி ரேட்டிங்க்கும் உரிய ஒரு விவாதத்தை ஏன் யாரும் நடத்தலை? இந்த பதிலை யார்கிட்ட கேட்குறது?
ஒரு ஆட்சியை நடத்துகிற முதல்வர் அவருடைய சொந்த மாவட்டத்தில் நடக்குது, பின்னணி எல்லாம் வேணாம், ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதன் மீது இந்த அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லை, எப்பவுமே தயாரா அதையாவது சொல்லலாம் இல்லை. அப்புறமா அந்த ஆட்சி தலைவர் அவங்க வேற கிராம போய் ஸ்கூல்லெல்லாம் பாடம் நடத்துகிற கலெக்டர், ஒரு சிறந்த முன்னுதாரண பெண்மணி, அவங்க 10 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த எம்எல்ஏவும் போகிறார். அப்போ இது எல்லாம் காட்டுகிற அந்த அலட்சியம், அது நம்முடைய மனதுக்குள் அது நடந்திருக்கிறது யாருக்கு அப்படிங்கிறதை பொறுத்து ஏற்பட்ட அலட்சியம். அப்போது ராஜலட்சுமி என்ன கேட்கலாம், அந்த தலையை வச்சு எப்படி என்னை மௌனமாக கடந்து போகிறீர்கள் அப்படின்னு தான் கேட்கணும். அப்படி தான் இவங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கொலைகளை கடுமையாக அந்த சட்ட வரையறைக்குள்ளே நின்று வழக்கை நடத்தி தண்டிக்கிறதுக்கு உரிய நீதிமன்றங்கள், ப்ராசிக்யூஷன், அதுக்கான ஏற்பாடு இல்லை. இதை வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேரையாவது வழக்கறிஞர்களாக படித்தவங்கள நீங்கள் வந்து கொள்கையே பேசக்கூடாது, எங்கே கூட்டம் நடந்தாலும் வரக்கூடாது, 24 மணி நேரம் வக்கீல் ஆஃபீஸ்லேயே இருக்கணும், ஒழுங்காக வேலையை கற்றுக்கணும், வேலையை தவிர எதுவும் பேசக்கூடாதுன்னு சட்டத்தை கற்றுக்க வச்சு, சட்டத்தை மட்டுமே கற்றுக்க வச்சு அவர்களை வழக்கு நடத்த தயாராக்கணும். நான் பல வழக்கறிஞர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து சிறந்த வழக்கறிஞராக இருக்கணுன்னா அரசியல்வாதியாகவும் இருக்க முடியாது, இங்கேயும் அங்கேயுமாக இருந்தால் நம்ம வந்து சரியாக அந்த அதை சட்ட ரீதியாக கொண்டு போக முடியாது, நம்ம போய் அந்த கொள்கை தான் பேசணும். அதுக்கேற்ற ஒரு நம்ம இவ்வளோ பேர் இப்போ தான் படிச்சிருக்கோம், இன்றைக்கி தான் அந்த தேவை தெரியுது. ஏன் இந்த கேள்வியை நம்மளால் கேட்க முடியல? கோர்ட்டில் ஒரு பிஐஎல் போடணும் அப்படின்னா சுவாதி கொல்லப்பட்டார்ன உடனே உயர்நீதிமன்றம் சுயமோட்டோ எடுத்து 100 தனிப்படை அமைங்க உத்தரவு போட்டாங்கல்ல, இதில் ஏன் நீங்கள் போக்சோ போடலை, இப்படியெல்லாம் வந்திருக்கே ஊடகங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஏன் இதை பற்றி யாருமே சொல்லலை, யாரும் அதை பற்றி கேட்கல இல்லை. இதில் எப்படியெல்லாம் நமக்குள்ள அந்த ஜாதிய மனம், அந்த உத்தரவை போடுகிற நீதிபதி அந்த கொல்லப்பட்ட பெண்ணுடைய ஜாதியை சேர்ந்தவராக இருக்கும்போது அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி வர்றதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளில் இந்த கொலைகள் நடக்கும் பொழுது அதை அந்த சமூகத்தை சேர்ந்த நீதிபதி விசாரிக்க நேர்ந்தால் அவங்களுக்கு மனசு பயப்படும். நம்ம இதில் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் நம்ம ஜாதின்னு சொல்லிடுவாங்களோ, அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க. சங்கர் கொலை வழக்கில் அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளாடையோடு நிறுத்தி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. ஒரு நீதிபதி நோட்டீஸ் கொடுத்து போலீஸ்க்கு அதை எப்படி நீங்கள் ஹியூமன் ரைட்ஸை மீறி அதை பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். அது ஹியூமன் ரைட்ஸ்க்காக மட்டும் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, நல்லா யார் அவனை எப்படி நீ நிற்க வைக்கலான்றது. ஆனால் நீங்கள் வந்து தைரியமாக இதை வந்து அவர் இந்த சமூக நீதிபதியெல்லாம் பார்க்காமல் ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீதிபதிக்கு அந்த தீர்ப்பை நம்ம சொன்னால் எங்கே நமக்கு இந்த முத்திரை விழுந்துருமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய சூழ்நிலை. இன்னும் எவ்வளவு இடத்தை நம்ம தாண்டி வரணும், எவ்வளவு மனத்தடைகளை தாண்டி வரணும், வழக்கறிஞர்களாக வந்து அந்த ஒரு வழக்கை அவங்க நடத்தும்போது நமக்கு வந்து தெரியுது என்ன நமக்கு தேவை இருக்குது, ஆனால் நம்ம சொல்ல முடியாது. சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க யார் நமக்கு சொல்கிறதுங்கிற கேள்வி வருது. நீங்கள் அக்கறையில் தான் சொல்கிறீங்க, சரி இருந்தாலும் அங்கே இருந்துக்கோங்க நல்லது. இந்த ஜாதிய மனம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது, எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. அது என்ன, ஆதரவாக இருப்பவர்களையும் சந்தேகப்பட வைக்குது, ஆதரவாக இருப்பவர்களை விலக்கி வைக்குது, பக்கத்தில் நிற்க வேண்டியவர்களை எதிரியாக பார்க்குது,
அப்போ ஜாதிய மனம் மேலே இருக்கவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளும் இருக்குது. இதையும் நாம் கடந்தாதான் இந்த மாதிரியான குற்றங்களை சரியாக, இது வந்து மிக கடுமையான தண்டனை, எது அதிகபட்சம் இதில் போய் நான் மரண தண்டனைக்கு நாங்கள் எதிரானவர்களாம் சொல்ல முடியாது. இதுக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனைனா அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்தா தான் அது நீதி. மற்ற எது எதுக்கோ தூக்கில் போடுறீங்க, இதுக்கு போடக்கூடாதா? நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். பேராசிரியர் இருக்காங்க, அவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் நம்ம ஒரே நீதி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் தோணலை. இதுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு இல்லைன்னா யாருக்குமே கொடுக்காதீங்கன்னா சரி, யார் யாரையும் பிடிச்சி போடுறீங்க, செய்தாங்க இல்லையான்னு கூட தெரியாமல் போடுறீங்க. இதை இவ்வளோ கண்ணுக்கு எதிரில் நடந்த ஒரு குற்றத்தை சட்டப்படி முறைப்படி விசாரித்து, இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, ஒரு வழக்கறிஞர் எங்கே அந்த உணர்ச்சி வரும்போது எங்கே நான் சட்ட எல்லையை தாண்டுறேன், சட்டத்தை விட உணர்ச்சிக்கு அதிகமான இடம். இதே தான் நமக்கு கோர்ட்லேயும் நடக்குது. நான் மற்றவங்களுக்கு மட்டும் சொல்ல, என்னையும் வச்சு தான் சொல்கிறேன். அதனால தான் நமக்கு வழக்கறிஞர்கள் என்பவர்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படாமல் சட்டத்தை பேசுகிற அளவுக்கு உரிய ஒரு குழுவை நாம் வந்து தயாரிக்கணும். அவங்களுக்கு குழவை இருக்கலாம், ஆனால் இங்கே இல்லை, நம்மக்கிட்டே சொல்லணும், இல்லைங்க இது சட்டத்தில் வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கும். அப்படியான தயாரிப்பு நமக்கு வேண்டி, அப்புறம் மக்களிடத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா நம்ம ஜாதியாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது இல்லை, எது இருந்தாலும் சரி, அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். பெரியார் அதைத்தான் செய்தார், சாகும் வரை செய்தார். இந்த நாடு இதுவரைக்கும் ஒரு உத்தரப்பிரதேசமாகவோ இல்லை அதை விட மோசமாகவோ ஆகாமல் இப்படி இத்தனை பேர் சேர்ந்து இந்த கொலைக்கு நீதி கேட்டு நம்ம கூடுகிறோம் என்றால் அந்த மனசாட்சி உயிரோடு இருப்பதற்கு காரணம் சாகும் வரை நம் தலைவர்கள் பேசிய பேச்சு, மக்களிடம் பேசிய பேச்சு. இங்கே இருக்க நம்ம எல்லாரும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களா? நம்ம மனது ஏன் துடிக்கிறது, ஏன் நியாயம் கேட்கிறதுன்னா அதை தாண்டி சிந்திக்க பழக்கப்படுத்தப்பட்டவர், அதை தாண்டி சிந்திக்க பழக்கப்படுத்தப்பட்டவர்கள். அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக சாதி மறுப்பு திருமணங்களை நடத்துவதற்கு மக்களிடத்தில் மனநிலையை உருவாக்கணும். நேராச்சு, சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன், கண்ணை மூடிக்கொண்டு இந்த 16 வயசில் ஓடி போகிறது, 17 வயசில் அப்பா அம்மா எவ்வளோ கனவுகளோடு தான் படிக்க வைக்கிறாங்க, 16 வயசு 17 வயசு அந்த பையனுக்கு என்ன வயசு? அவர் பிஏ இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறார். ரெண்டு பேரும் தெருவில் தான் நிற்கணும், அப்பா அம்மா வாழ்த்தி அனுப்பிடுவாங்களா? 16 வயசில் அந்த பெண் போனால் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை என்னாகும்? அப்போ பெண்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? முதல்ல படி, சம்பாரி, உன் வாழ்க்கைக்கு ஆதாரத்தை தேடிக்கோ, அப்புறமா காதல் திருமணம் பண்ணு, படிப்பை விட்டுட்டு ஓடி போகாத, இதை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அப்போ 25 வயசு, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு 18,000 25,000 சம்பளம், அன்னைக்கு வா, நீ போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணு, யாரும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அறிவையும் தெளிவையும் பெண்களுக்கு கொடுத்து சாதி மறுப்பு திருமணங்களை நாம் ஆதரித்து அதற்கு உண்டான சமூக மனமாற்றத்துக்கு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தால் தான் பெரும்பாலான மக்களிடத்தில் அந்த மனநிலை மாறும். எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாதோ அங்கே இருக்குங்க ஜாதி, போலீஸில் இருக்குது, ஆசிரியர்கள்கிட்ட இருக்குது. ஐயோ, இந்த ஆசிரியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் வந்து எனக்கு வேற, அவங்க ஆசிரியர் சங்கம், பேராசிரியர் சங்கம் எல்லா சம்பளம் கொடுத்தா மாணவர்களோட பேச்சுவார்த்தையே கிடையாது, பேசுறதே இல்லை. கிராமத்தில் பார்த்தா நிறைய வாத்தியாருங்க வட்டிக்கு விடுற வேலை தான். அதை மீறி நல்லா கஷ்டப்பட்டு போராடி பிள்ளைங்களை உருவாக்குற
கொஞ்சம் ஆசிரியர்களால் தான் அந்த அரசு பள்ளிகள் இன்னும் உயிரோடு இருக்குது. ஆசிரியர்களிடத்தில் ஜாதி. அதுக்கு ஒரே உதாரணம் என்னென்னா, இந்த சிறுமி ராஜலட்சுமி இறந்து 12 நாள் வரைக்கும் அந்த பள்ளியிலேருந்து யாருமே வந்து பார்க்கல. அந்த தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ யாருமே வந்து பார்க்கல. 10 நாள் கழித்து அந்த பொண்ணோட குடும்பம் போய் அவங்கள பார்க்கும்போது என்னங்க எப்படி ஒரு இரங்கல், ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி தானே அதிகபட்சம் ஸ்கூலில், அதை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு கேட்டப்போ அந்த தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, ஓ எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, நாங்கள் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வரலன்னு நினச்சோம். ஓ அது இந்த ராஜலட்சுமி தானா? எப்படி இருக்கு ஆசிரியர்களுடைய நிலை? அப்போ இவங்கள்ட்டெல்லாம் நம்ம எவ்வளோ பே நீங்கள் வெறும் நம்ம எதிர்வினைன்னு யாருக்கிட்ட யுத்தத்துக்காக போக முடியும்? இவங்க மனநிலை எப்படி மாற்றுறது? அதை மாற்றணும், பேசணும், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும். ராஜலட்சுமிக்கான நீதி என்பது அந்த குற்றவாளிக்கான அதிகபட்ச தண்டனை. அதோடு சேர்ந்து இந்த சமூகத்தில் ஏற்பட வேண்டிய மனமாற்றம், அதை தொடர்ச்சியாக நம்ம செய்து கொண்டே இருந்தால்தான் இனி இந்த படுகொலைகளையும் பாதகங்களையும் நாம் குறைக்க முடியும், தடுக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.